மோடியின் செயல்பாடு பற்றி உங்களது கருத்து என்ன? கேசவன் ஃபேஸ்புக். பஸ் இது மாதிரி ரொம்ப ஜென்ரிக்கான கேள்விகளாக இருந்தால் அது பதில் சொல்ல எனக்கு சிரமமாக இருக்கும். மோடியின் செயல்பாடு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப வேகமாக செயல்படுறாரு, நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திரு கோத்ரேஜ் அவர்கள் சொன்னது தான் நான் இடத்துல மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். வெதர் இட்ஸ் அ குட் கவர்மெண்ட் ஆர் பேட் கவர்மெண்ட், பட் திஸ் இஸ் அன் ஆக்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னார். அதை வந்து நான் உடன்படுறேன். இது நல்ல அரசாங்கமாக சரியில்லாத அரசாங்கமாங்கிறது பின்னாடி தெரியும்னா நமக்கு வந்து நிறைய புள்ளி விவரங்கள் இப்போது அரசாங்கத்தால் சொல்லப்படுவதற்கும் பிறகு நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் வரலாம். இப்போ வரைக்கும் அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஜிடிபிலாம் விழுந்தா கூட அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குளோபல் ஃபினாமினா உலகம் முழுக்க உழுது இங்கே அப்படி தான் உழுதுங்க சொல்கிறாங்க. இது நம்ம அவகம் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பின்னாடி வரக்கூடிய அரசாங்கம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு 91 வந்து பொருளாதார தாராளமயம் வந்த பிறகு வந்தபோது அதுதான் வந்து ஒரு பெரிய பொருளாதார புரட்சி என்று பார்க்கப்பட்டது. அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு திரு மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார் என்னுடைய நினைவு, இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த மாதிரி நம்ம ஒரு வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கலாமோங்கிற சிந்தனைகளுக்கு இப்போ இது இந்த மாதிரி ஒரு ரீதிங்க் வந்து அதை பண்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு முடிவுக்கு வந்த பிறகு வேற ஒரு அரசாங்கம் வந்த பிறகு தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் பிக்சர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து திரு நரேந்திர மோடி இஸ் வெரி ஆக்டிவ், வெரி ப்ரோஆக்டிவ், கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அவர் வந்து அடுத்தடுத்த இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு இணையான ஒரு தலைவர் இந்தியாவில் இல்லை, அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய தலைவர் இன்னைக்கு இல்லை, பாஜகவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய தனிப்பெரும் கட்சியும் இல்லை. பாஜக ஒரு பக்கம் இருந்தால் எதிரே 7 பேர் நிற்க வேண்டியிருக்கு, அதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்கு. அதற்கு நிச்சயமாக மோடி அவர்கள் காரணம், மோடிக்கு உதவியாக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா ஓரளவுக்கு காரணம். அதனால மோடிங்கிற ஸ்டேச்சர் வந்து ஒரு பெரும் பிம்பமாக இருக்குது, ஒரு பாகுபலி மாதிரி நிற்கிறாருங்கிறதுல மாட்டுக்கிறதுல. அது சரியானதாக இருந்ததா தவறானதாக இருந்ததா ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக இருந்ததாங்கிறத பிறகு ஒரு காலங்களில் தான் பார்க்கணும். தற்போதைய நிதியமைச்சர் பற்றி உங்கள் கருத்து என்ன? மோடியை பற்றியும் தற்போதைய பொருளாதாரம் பற்றியும் சுப்பிரமணியன் சுவாமி கருத்தை பற்றி உங்களது கருத்து. ராம்குமார் யோசிப். தற்போதைய நிதியமைச்சரை பற்றி நீங்க கேட்டதுனாலையும் அடுத்து வந்து அதை நீங்க மோடிங்கிறோட கோத்துட்டனால நீங்க மத்திய நிதியமைச்சர் பத்தி கேட்கறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக ஆச்சரியமான ஒரு பெண்மணி, இந்தியா கண்ட மிக முக்கியமான பெண்மணிகள் ஒருத்தர். அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து எந்த பெரிய அரசியல் பின்புலமும் இல்லாமல் இருந்து வந்து மதுரையில பிறந்து திருச்சியில வளர்ந்து ஆந்திரால கல்யாணமாகி அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது பாதுகாப்புத்துறை அமைச்சர்லேருந்து நிதியமைச்சர் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்த பணியை செவ்வனே செய்வேங்கிறதுல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் எப்பயுமே மாற்றுக்கத்துக்கள் உண்டு. நம்ம சுதேசின்னு பேசுவோம், நம்ம ஏற்றுமதினு சொல்லுவோம், இறக்குமதினு சொல்லுவோம், அன்னிய செலவணி கையிருப்பு கூட இருக்கணும்போம், இது மாதிரி நிறைய மாறுபட்ட பாடல் இருக்கும். திரு சுப்பிரமணியசாமி அவர்களுக்கு மாறுபட்ட பாடல் இருக்கிறது ரொம்ப வியப்பில்லை, ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை. சுப்பிரமணியசாமி அவர்கள் மாஸ்டர், அவர் வந்து எக்கனாமிக்ஸில் அவர் வந்து அவருக்கு தெரிந்த பல விஷயங்கள் நம்மளை பலருக்கு புரியவே புரியாது, அவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்கிறதுல வியப்பு கிடையாது. மகாராஷ்டிராவில் நடந்த அரசியல் நாடகம் பற்றி உங்களது கருத்து என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாஜக செய்தது தவறு, அஜித் பவாரோடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்த தவறு, அதை நான் நினைக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் காங்கிரசும் செய்தது மட்டும் சரியா என்ற கேள்வியும் சேர்த்தே கேட்கணும். நாம் வந்து பாஜக செய்திருக்கக்கூடிய தவறுங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நான் அதை சொல்லியிருக்கிறேன் மேடையிலேயே பகிரங்கமா, எனக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை. அஜித் பவாருடைய ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எப்படி போனாங்கன்னு தெரியல, எப்படி அவசர அவசரமாக ஜனாதிபதி ஆட்சி மாற்றப்பட்டதுங்கிறது தெரியல, எப்படி விடிகாலையில் பதவியேற்கப்பட்டதுங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான செயல்பட நான் பார்க்கல, ஐ அக்ரி. ஆனால் முற்று முதலாக எதிர்த்திசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் தலைமையை ஏற்காமல், சோனியா காந்தியின் தலைமையை ஏற்காமல் வெளியே வந்தவர் திரு சரத்பவார், அவரும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்க. இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி சிவசேனாவை கடுமையா திட்டிக் கொண்டிருப்பது காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவு 100 தொகுதிகளுக்கு மேல பெற்றிருந்த தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் இருந்தது. பாஜக இன்னும் சொல்ல போனா பாஜக சிவசேனா கூட்டணி மக்களை சந்தித்தது, பாஜக சிவசேனா கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்கு தந்தார்கள். அங்கு சிவசேனா பேராசைப்பட்டு பாஜகவுக்கு ஆதரவை தர மறுத்தது. சிவசேனாவுடைய பேராசையும் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸுடைய பதவி ஆசையும் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. இது எவ்வளவு நாள் நீடிக்குதுங்கிறது எனக்கு தெரியல, பட் பாஜகவை குற்றம் சொல்லும் போதே இவருடைய குற்றத்தை சொல்லாமல் விடுவது ஒரு நியாயமான தர்மமாக இருக்காது. நீங்கள் பிஜேபிக்கு தமிழக தலைவராக வாய்ப்புள்ளதா? TRR யூடியூப். வந்து நீங்கள் எவ்வளோ நாள் உசுப்பேத்தலாம் நான் வந்து தாங்குவேன். நான் வந்து இந்த மாதிரியான உசுப்பேத்தல்கள் நிறைய நான் பார்த்துவேன், எனக்கு அதனால் வந்து அந்த மாதிரி ஆச்சரியம் இல்லை, அந்த மாதிரி சிந்தனை எனக்கு எதுவும் இல்லை. பிஜேபியும் அந்த மாதிரியான ஒரு விபரீத முயற்சி எடுக்காது.